அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு எடுத்துக்கொண்டு 7 நாட்கள்ல நாம விரும்பியவரை நம்மளை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு தாந்திரிகத்தை எப்படி நாம செய்வது அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக நாம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மெத்தடை யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதற்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். இதற்கு முன்னாடி இந்த கடுகு தாந்திரிகத்தை எப்படி நாம மேற்கொள்ளணும் அப்படின்றத பத்தி நாம பார்த்து தெரிஞ்சுப்போம். முதல்ல கடுகு பத்தி நம்ம பார்த்துப்போம். கடுகு பாத்தீங்க அப்படின்னா 2 வகையாக இருக்குது. ஒன்னு நார்மலா நம்ம சமையலுக்கு பிரயோகம் பண்ற கடுகு, இன்னொன்னு மாந்திரிகத்துல யூஸ் பண்ணக்கூடிய கடுகு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்கடுகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாந்திரிகத்துல கருப்பு கடுகும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதாவது திருஷ்டி கழிப்பதற்காக, எதிரி தொல்லை நீக்குவதற்காக, விரும்பியவரை திரும்பி வரவழைப்பதற்காக இந்த கருப்பு கடுகு பயன்படுது. இந்த வெண்கடுகு முற்றிலுமா பாத்தீங்க அப்படின்னா தீய சக்திகளை அழிப்பதற்காகவே இருக்குது. இந்த சாதாரண இந்த கடுகை வைத்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட விரிசல்களாக இருக்கட்டும், நண்பர்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பா இருக்கட்டும், காதலர்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலுமே இந்த கடுகை வைத்து நாம சரி செய்து கொள்ள முடியும். நீங்க பொதுவாகவே ஒரு பரிகாரம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோட இது எனக்கு கண்டிப்பா நிச்சயமா நல்ல பலனை தரும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க பண்ணணும். எந்த அளவுக்கு நம்பிக்கையா பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு பலிதமாகும். இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தேய்பிறை இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் இந்த பரிகாரம் பண்றீங்க அப்படின்னா சூரிய உதயத்திற்கு அப்புறமா தான் நீங்க இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். சூரியன் அஸ்தமனம் ஆகுது அப்படின்னா ஒரு 7 மணிக்கு போல நீங்க ஆரம்பிங்க. இப்ப நீங்க பொதுவா சாம்பிராணி தூபம் போடுவீங்க, அதுக்கு தூப கால் வச்சிருப்பீங்க. அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய் ஓடுகளை போட்டு தணல் போடணும். நெருப்பு உண்டாக்குறதுக்காக நீங்க கிருஷ்ணாயிலோ அல்லது பெட்ரோலையோ போட்டு நெருப்பு உண்டாக்க கூடாது. கற்பூரத்தை வைத்துதான் நீங்க நெருப்பை உண்டாக்கணும். இப்போ இந்த தூபக்கால உங்களுடைய பூஜை அறைக்கு கொண்டு போயிடுங்க. அந்த கந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும், அதாவது அந்த நெருப்பு வந்து உங்க சைடு பார்த்த மாதிரி இருக்கணும், நீங்க கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். இப்போ உங்களுடைய வலது கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகை நீங்க எடுத்துக்கணும். இப்போ அந்த கடுகை உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நீங்க யாருக்காக இந்த விஷயத்த பண்றீங்களோ, யாரை வசியம் பண்ணணும்னு பண்றீங்களோ அவங்களை நினைத்து கொண்டு அந்த கடுகை பிடித்துக்கொண்டு உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வைத்துக் கொண்டு நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை 108 முறை நீங்க உங்களுடைய மனதிற்குள்ளே சொல்லிட்டே இருக்கணும். உங்களுடைய கைகளை இறுக்கமா நீங்க மூடிக்கொண்டுக்கணும். இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்க வேணும், அவங்க உங்களை தேடிட்டு வரணும், உங்ககிட்ட நல்ல விதமாக பேசணும், உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு இது எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு அந்த கடுகை நீங்க அந்த கந்துல போடணும். இதே மாதிரி தொடர்ந்து 9 நாட்கள் நீங்க செய்து வரும் பட்சத்துல நீங்க விரும்பிய நபர் உங்களை தேடிட்டு வந்துருவாங்க. உங்களுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும், பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் இந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.